Namaste children. In the previous class, we have discussed about the decimal representation of a rational number, right? Now, we are going to discuss about the rational numbers in standard form and a comparison of rational numbers. First one. Positive and negative rational numbers. Positive and negative rational numbers. Here, 3/4, -11/-6. These are all, these two are positive rational numbers. அதாவது 3/4 -11/-6 இப்படி ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பருக்கு நீங்கள் நினைக்கலாம், இப்போ வந்து 3/4 ஓகே சைன் வந்து எதுவுமே இல்லை, ஸோ இது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். பட் கியர் இங்கே வந்து நெகட்டிவ் சைன் உங்களுக்கு இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. ஆனால் இதையும் நம்ம என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் சொல்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் சைனும் இந்த மைனஸ் சைனும் சேரும்போது மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் என்ன ஆகும், ப்ளஸ். ஸோ அதை அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், பாசிட்டிவ் மைனஸ் இன்டு மைனஸ், மைனஸ் டிவைடு மைனஸ், நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ், நெகட்டிவ் டிவைடட் பை நெகட்டிவ்னா ஈக்குவல் டு பாசிட்டிவ். திஸ் இஸ் த பேசிக் ரூல் இன் இன்டிஜர், இன்டிஜரில் உள்ள பேசிக் ரூல். அந்த பேஸ் பண்ணி இதை ரெண்டையும் நாம் என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். சேம் சைன் இன் நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர். ஓகே, தென் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் -5/6, தென் 24/-35. இப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைன் இருக்கு. ஃப்ராக்ஷனில் சேம் சைன் இருந்தாலும் அது பாசிட்டிவ், தட் மீன்ஸ் இங்கே ரெண்டுலையுமே சைன் இல்லைன்னா அது என்னன்னு சொல்கிறோம், ப்ளஸ். இங்கே சைன் சேம் சைனாக இருந்தாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம என்ன செய்கிறோம், ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். நெகட்டிவ் ரேஷனல் நம்பருக்கு நியூமரேட்டரில் நெகட்டிவ் சைன் இருக்குது, டினாமினேட்டரில் பாசிட்டிவ் சைன் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனில் -5/6 24/-35 நியூமரேட்டரில் பாசிட்டிவ் சைனும் டினாமினேட்டரில் நெகட்டிவ் சைனும் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்தால் these fractions are considered as negative rational number. Then equivalent rational numbers. Equivalent rational number means சமமான ஒரு ரேஷ்னல் நம்பருக்கு சமமான இன்னொரு ரேஷ்னல் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 5/6. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான, இதுக்கு நிகரான ஒரு ரேஷ்னல் நம்பரை நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட டைம்ஸ், அது எத்தனை டைம்ஸ், 2 times 3 times 4 times எத்தனை டைம்ஸ் நம்ம இதால் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் வருதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஆன்சரை தான் ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். அந்த மல்டிப்ளிகேஷனும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயும் சேம் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 வந்து நீங்கள் 4 மல்டிப்ளை பண்ணுறீங்க நியூமரேட்டரில், சேம் வைஸ் 6 நீங்கள் என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் இருக்கிற 6 4 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 4 20, 6 4 24. ஸோ இதோடைய மல்டிபிள்ஸ், அதோட மல்டிபிள்ஸ் எல்லாமே என்னது தான், ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஒரு ரேஷ்னல் நம்பர்ஸ்னுடைய மல்டிபிள்ஸ் எல்லாமே ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு -12/15. இப்போ இதோடைய ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ -12 × 3 -36, 15 × 3 45. ஸோ -36/45 ஈக்குவலண்ட் ரேஷ்னல் நம்பர் டு -12/15. இந்த நம்பர் 36/45 அந்த கிவன் 12/15 ஈக்குவலண்ட்டான ஒரு ரேஷ்னல் நம்பர். அது வந்து நீங்கள் 4 தான் மல்டிப்ளை பண்ணணும், 3 தான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நார்ம்ஸ் எதுவும் கிடையாது.
2 or 5 or 6 or any number, whatever it may be, okay? எந்த given number கூட நீங்கள் எந்த நம்பரை வேணாலும் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் சேம் நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வித் த சேம் நம்பர் டு கெட் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர். ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் வேணும்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், ரேஷனல் நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா ஒரு ரேஷனல் நம்பர்ஸுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்மில் தான் இருக்கணும், இது இப்படி இருந்தால் தான் இது கரெக்டாக நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு ஃபார்ம். இந்த மல்டிபிள்ஸ் இப்போ நம்ம பார்த்ததே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா மல்டிபிள்ஸோட ஃபார்ம், மல்டிபிள் பண்ணி அதோட மல்டிபிள்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா அதோடைய ரெடியூஸ்டு ஃபார்மில், நீ இப்போ மல்டிப்ளை பண்ணி வச்சதை அகைன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணி சைன் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய விஷயங்களை தான் ரேஷனல் நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ரேஷனல் நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் பாருங்கள், -3/7, 4/5 ரெண்டு நம்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நெகட்டிவ் சைன் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் சைன் அக்கர்ஸ் ஒன்லி இன் நியூமரேட்டர். நெகட்டிவ் சைன் எங்கே தான் இருக்கணும்? நியூமரேட்டரில் மட்டும்தான் இருக்கணும், டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இன் டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டரில் என்ன இன்டிஜர் இருக்கணும்? பாசிட்டிவ். ஒன் இஸ் த ஒன்லி காமன் ஃபேக்டர் பிட்வீன் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அதாவது நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் ஒன்னாக மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த நம்பராலையும் நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டரையும் சரி நம்ம என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, காமன் ஃபேக்டர் வந்து காமன் ஃபேக்டர். தட் மீன்ஸ் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய அந்த டிவைசர் அந்த ஃபேக்டர் ஒன்னாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லும்போது இப்போ அது உங்களுக்கு டீட்டெயில் புரியும். சிம்பிளிஃபை பண்ணக்கூடியது தான் அந்த ஒன்னுங்கிற காமன் ஃபேக்டர் மென்ஷன் பண்ணுது. ஓகே, இஃப் ஏ ரேஷனல் நம்பர் இஸ் நாட் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இட் கேன் பி சிம்பிளிஃபை டு அரைவ் அட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ரேஷனல் நம்பர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லாமல் நமக்கு கிவன் கொடுத்துருந்தாங்கன்னா, கிவன் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு அரைவ் பண்ணணும். அப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு அரைவ் பண்ணக்கூடியதுக்கு தான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்குறாங்க. மூணு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, நியூமரேட்டரில் நெகட்டிவ் சைன் இருக்கலாம், டினாமினேட்டரில் பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கணும், தென் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் இருக்கணும். அது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் ஒன் மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த நம்பரும் அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு காமன் ஃபேக்டராக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 48/-84. இப்போ இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த 48-க்கும் 84-ஐயும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தா 12. இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் டேபிள். உங்களுக்கு இந்த மாதிரி 48, 84 பார்த்த உடனே இதோடு இது எந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளில் ரெண்டு வேல்யூவும் வருது, 48 வரணும் 84 வரணும், பட் போத் த நம்பர்ஸ் ஆர் டு பி இன் த சேம் டேபிள். அப்போ 48-84 ரெண்டும் ஒரே டேபிளில் வருதுன்னா தட் இஸ் 12. ஸோ ஹையஸ்ட் தட் இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபார் 48 and 84. ஸோ டிவைடிட் பை -12. ஏன் -12 நம்ம டிவைட் பண்ணுறோம்? இங்கே வந்து டிவைட் காமன் ஃபேக்டர் 12 சொல்லிட்டாங்க, ஓகே ஃபைன். ஏன் நம்ம -12 டிவைட் பண்ணணும்னா நம்மளோட கண்டிஷன் ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் இன்டிஜர் நியூமரேட்டரில் தான் இருக்கலாம், டினாமினேட்டரில் நெகட்டிவ் சைன் இருக்கக்கூடாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னா ஆல்ரெடி மைனஸாக இருக்கிற இதை
ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா இன்னொரு மைனஸ் நம்பரால் அதை மல்டிப்ளை பண்ணினாலோ டிவைட் பண்ணாலோ அது என்ன நம்பராக மாறும், ப்ளஸ் நம்பராக மாறும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்குறோம். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்னு பார்க்கும்போது நம்ம அதை பார்த்துட்டோம். மைனஸோ மைனஸோ மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ ப்ளஸ் தான் கிடைக்கும்னு. ஸோ அப்போது இந்த டினாமினேட்டரில் உள்ள மைனஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி 12 டிவைட் பண்ண போகிறோம், அந்த 12 நெகட்டிவ் இன்டிஜரால் டிவைட் பண்ண போகிறோம். அப்படி நம்ம மாற்றிக்கலாமா, நம்ம இஷ்டத்துக்கு மைனஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணும். நம்மளாவே ப்ளஸ் போடுற இடத்துல மைனஸ் போட முடியுமா? போடலாம். பிகாஸ் நீங்கள் என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அது நியூமரேட்டர்லேயும் பண்ணணும் டினாமினேட்டர்லேயும் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் மைனஸ் 12 டிவைட் பண்ண போகிறீங்கன்னா யூ ஹாவ் டு டிவைட் த நியூமரேட்டர் ஆல்சோ வித் த மைனஸ் 12. நியூமரேட்டரையும் நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் 12 டிவைட் பண்ணணும். அப்போ வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நமக்கு சைனும் ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டருக்கு நெகட்டிவ் கிடச்சிரும், டினாமினேட்டரில் பாசிட்டிவ் கிடச்சிரும். இப்போ 48 நீங்கள் 12 டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன, 4 12s are 48. பட் ஹியர் ஒன் மைனஸ் இஸ் தியர் ரைட். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால், டிவைடில் டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் கிடைக்கிற ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவில் மைனஸ். இங்கே மைனஸ் 84, இங்கே மைனஸ் 12, இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 84 12 டிவைட் பண்ணால் 7, 7 12s are 84. ஸோ மைனஸ் ஹியர் ஆல்சோ மைனஸ், ரெண்டு மைனஸும் டிவைட் ஆனால் ப்ளஸ். சேம் சைன்னா டிவைட்லேயும் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் என்ன, சேம் சைனாக இருந்தால் ஆன்சர் ப்ளஸ், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் டிவைட் பண்ணி வந்த உடனே ஆன்சர் மைனஸ். Now we get the rational number in standard form. இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் உள்ள ரேஷ்னல் நம்பர் கிடச்சாச்சு. ரூல்ஸ் என்ன, நியூமரேட்டரில் தான் நெகட்டிவ் சைன் இருக்கணும், டினாமினேட்டரில் பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கணும். அதே போல் இப்போ 4-க்கும் 7-க்கும் காமன் ஃபேக்டர் என்னது, 4-ஐயும் 7-ஐயும் சேம் நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. அது என்ன நம்பரால், 1 மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். 1-ஐ 4-ஐ டிவைட் பண்ணலாம், 1-ஐ 7-ஐயும் டிவைட் பண்ணலாம், பண்ணால் அதே தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, 1 is the common factor இருக்கணும் ரூல்ஸில், ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக இருக்கணும்னா. ரெண்டு ரூல் போக தேர்ட் ரூல் என்ன சொல்லியிருக்கு, 1 is the only common factor பிட்வீன் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ நமக்கு 4-க்கும் 7-க்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷ்னல் நம்பர். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள், -18 by -42. இப்போ இந்த நம்பர் பார்த்த உடனேயும் உங்களுக்கு தோணணும் 18-ம் 42-ம் சேம் டேபிளில், எந்த டேபிளில் வருது, 6 3 6 are 18 7 6 are 42. ஸோ அது பார்த்த உடனே அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபார் ஆஃப் 18 and 42 is 6. இப்போ -18 divided by -42, அப்போ 6-ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். +6-ஆ -6-ஆ? அடுத்த க்வெஸ்சன், யூ மே டூ வித் எனி நம்பர், எந்த நம்பரை கொண்டு வேணால் நீ பண்ணிக்கலாம். இப்போ 6-ன்னு தெரிஞ்சாச்சு, -6-லையும் நீ பண்ணலாம், இதை +6-லையும் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பாரு, இங்கே நீங்கள் +6-ஆல் பண்ணீங்கன்னா என்ன நடக்குங்கிறத செக் பண்ணணும், -6-ஆல் பண்ணால் என்ன நடக்குங்கிறதையும் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கே -6-ஆல் இதை நான் டிவைட் பண்ணியிருக்கிறேன், -18-ஐ -6-ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது, 3 6 are 18. ஓகே, தென் சேம் சைன், டிவைடண்டும் மைனஸ் நம்பர் தான், டிவைசரும் மைனஸ் நம்பர் தான், சேம் சைனாக இருந்தால் இங்கே ப்ளஸ், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் தான் மைனஸ். இப்போ இங்கே கீழேயும் நியூமரேட்டர்லேயும் நம்ம எதை வச்சு, நியூமரேட்டரை -6-ஆல் டிவைட் பண்ண மாதிரி டினாமினேட்டர்லையும் நம்ம என்ன பண்ணணும், -6-ஆல் தான் டிவைட் பண்ணணும். அப்போ அதையும் நம்ம -6-ஆல் டிவைட் பண்ணால் ரெண்டும் சேம் சைன், ஸோ இங்கே ப்ளஸ். இப்போ நம்ம ரூல் படி எல்லாமே கரெக்டாக வந்துட்டு, நியூமரேட்டர் பாசிட்டிவ் இன்டீஜர் அல்லது நெகட்டிவ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், பட் நெகட்டிவ் சைன் வந்தால் அது நியூமரேட்டரில் இருக்கணும், டினாமினேட்டர் பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கணும். இப்போ 3-க்கும் 7-க்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது 1-ங்கிற நம்பரை தவிர. இப்போ இதே இது நீங்கள் -6-ஐ வச்சு இதை நீங்கள் பண்ணதை +6 வச்சு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோம், +6 வச்சு பண்ணினா
minus 3 வந்திருக்கும் again minus 7 வந்திருக்கும் இல்லையா அப்புறம் நீங்க அந்த மைனஸ போக்குறதுக்கு என்ன பண்ணனும் மறுபடி minus 1 ஆல டிவைட் பண்ணனும் ஏனா denominatorல minus இருக்கு denominatorல minus இருக்குதனால திரும்ப அந்த minus-ஐ நம்ம டிவைட் பண்ணனும் அதுக்காக தான் என்ன பண்ணிட்டோம் ஃபர்ஸ்டே minus 6 ஆல பண்ணிட்டோம் நமக்கு காமன் ஃபேக்டர் 6 னு கண்டுபிடிச்சிட்டோம் வெல் அந்த 6 plus 6 ஆ minus 6 ஆங்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படிங்கற ரூல்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா அத பொறுத்து அதுலயே மெயினா நீங்க செக் பண்ண வேண்டியது டினோமினேட்டர் டினோமினேட்டர்ல நெகட்டிவ் சைன் வராதபடிக்கு நீங்க பார்த்துக்கணும் இப்ப டினோமினேட்டர்ல plus 6 போட்டா minus 7 தான் இங்க வரும் அப்ப அது பாசிபிள் இல்ல சோ minus 6 போட்டுட்டா प्लस सेवन आई रहो, फाइन। न्यूमरेटर ला नेगेटिव दां वरनों ग्रेड कंडीशन करिया दे। पॉजिटिव नंबर कोड़े वरना। न्यूमरेटर ला नेगेटिव वरना, पॉजिटिव वरना। बट डिनोमिनेटर ला मट्टू ना पॉजिटिव इंटीजर दुकन। ओके। नेक्स्ट चो। उंगल बुकला ट्राई दीसन चला सम्स कोड़ते करांगे। अंदर सम्स एनएन पातेंगे ना Which of the following pairs represents equivalent rational numbers? For the three numbers, kudutu, three pairs of numbers kudutirukanga. Minus 6 by 4, 18 by minus 12. Another pair, minus 4 by minus 20, 1 by minus 5. Third one, minus 12 by minus 70, 60 by 85. Idu da and the three pairs. Over a pair of three numbers kudutirukanga. இதில எந்த பேர் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்னா கொடுத்திருக்கிற ரேஷனல் நம்பரோட மல்டிபிள்ஸ் செக் பண்ணி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சம் பாருங்க -6/4 -6/4 தான் அதுல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் அத நம்ம எதோட மல்டிபிளா நம்ம பார்க்கறோம் அதுக்கு கொடுத்திருக்கிற இன்னொரு பேர் என்னன்னா 18/-12 தான் அவங்க கொடுத்திருக்கிற இன்னொரு பேர் அப்ப அந்த ஆன்சர் தான் வருதா அப்படி நம்ம செக் பண்றதா இருந்தா இப்போ கீழ என்ன சொல்லிருக்கு -12 னு அவங்க இன்னொரு நம்பர் கொடுத்திருந்தாங்க சோ அந்த गिवन பேஸ் பண்ணி நம்ம 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணினா 12 கிடைக்கும் 3 அதே 3 ஆல நியூமரேட்டரியை நம்ம மல்டிப்ளை பண்றோம் அது போக அந்த இன்னொரு பேர்ல என்ன இருந்தது மைனஸ் சைன் இருந்ததனால இந்த டினோமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம் -3 -3 நார்மலா 3 ஆல மட்டும் பண்ணாம -3 ஆல மல்டிப்ளை பண்றோம் இத நீங்க எப்படி ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும் அப்படிን பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் இத பார்த்த மாத்திரத்தலயே உங்களால என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த நம்பர் -6/4 உம் 18/-12 உம் ஈக்குவலன்ட் தானா அப்படிን கேட்டா 6 க்கு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 18 4 கூட 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 12 ओके अब पार्को बोले नमक ईक्वलेंट इन चेक पड़नों सैन को -12 डिनोमिनेटर वन आना गिवन इन फ्रैक्शन न्यूमरेटर माइनस अब न्यूमरेटर माइनस इन पेर ये वन डिनोमिनेटर अब माइनसोड़ सेतुदाको मल्टिप्ले पड़ा ईक्वलेंट फ्रैक्शन कड़चिक அப்படிங்கறதுல நம்ம இந்த -3-ஐ போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கறோம் 6 3 = 18 4 3 = 12 அதோட மல்டிபிள்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும் அப்ப -6/4 18/-12 ஆர் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -4/-20 இப்ப -4/-20ங்கற நம்பர் கொடுத்திருக்காங்க இத பார்த்த மாத்திரத்திலேயே நாம என்ன செஞ்சிரலாம் டிவைட் பண்றதுக்கு 4 ஆல தான் இத டிவைட் பண்ண முடியும் காமன் ஃபேக்டர் வந்து 4 சோ இத 4 ஆல நீங்க டிவைட் பண்ணி பாக்குறீங்க டிவைட் பண்ணி பார்த்தா டிவைடட் பை 4 -20 ஐயும் 4 ஆல டிவைட் பண்றீங்க இதே நீ வந்து +4 ஆலயும் டிவைட் பண்ணலாம் -4 ஆலயும் டிவைட் பண்ணலாம் ஈக்குவல் டு உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து அவங்க கொடுத்திருக்கிற another pair ஆன் செக் பண்ணனும் அவ்வளவுதான் இப்போ -4 ஆ 4 ஆல டிவைட் பண்ணா 1 ஆனா இந்த 4 க்கு நெகட்டிவ் சைன் இருக்கு இங்க பாசிட்டிவ் சைன் டிஃபரன்ட் சைன் இருந்தா நமக்கு ஆன்சர் என்னது கொடுக்கணும் சைன் மைனஸ் இங்க -20 இதுல +4 டிஃபரன்ட் சைன் இருந்தா நம்ம என்ன கொடுக்கணும் நெகட்டிவ் சைன் -5
சோ இப்போ நமக்கு இதே இதை நீங்கள் நெகட்டிவ் சைன் வச்சு இந்த சம பண்ணுறீங்கன்னு வைங்க. மைனஸ் ஃபோர் பை டுவெண்ட்டி டிவைடட் பை முதல்ல ப்ளஸ் ஃபோர் வச்சு டிவைட் பண்ணியாச்சு, இப்போ மைனஸ் ஃபோர் வச்சு டிவைட் பண்ணுறீங்க. அப்போ ஃபோரும் ஃபோரும் டிவைட் பண்ணால் ஒன், டுவெண்ட்டியை ஃபோரால் டிவைட் பண்ணால் ஃபைவ். ஆனால் டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் மைனஸ், சேம் சைன் இருந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ பாருங்கள் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஸோ சேம் சைன் இருந்தால் இங்கே என்ன போடணும் நீங்கள் ப்ளஸ். இங்கேயும் மைனஸ் டுவெண்ட்டி, ஃபோர் கிட்டேயும் நமக்கு என்ன இருக்குது மைனஸ் தான், ஸோ சேம் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ். அப்போ என்ன உங்களுக்கு கிடச்சிருக்கு, மைனஸ் ஒன் பை மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோரால் டிவைட் பண்ணால். அதே மைனஸ் ஃபோரால் டிவைட் பண்ணால் ஒன் பை ஃபைவ் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் ரேஷனல் நம்பர் என்ன, மைனஸ் ஃபோர் பை மைனஸ் டுவெண்ட்டியும் ஒன் பை மைனஸ் ஃபைவும் ஈக்குவலண்ட்டா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ரிசல்ட்டு ஒன் பை மைனஸ் ஃபைவ் ரெண்டுலேயுமே கிடைக்கல. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தே ஆர் நாட் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். அது ரெண்டும் ஈக்குவலண்ட்டான ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் இல்லைங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெல் பை மைனஸ் செவன்டீன், இன்னொன்று சிக்ஸ்டி பை எயிட்டி ஃபைவ். இப்போ இதையும் நீங்கள் பார்த்த உடனேயே எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், டுவெல்வும் இங்கே செவன்டீன் இருக்குது, டுவெல்வோட எத்தனை டைம்ஸு சிக்ஸ்டி, செவன்டீனோட எத்தனை டைம்ஸு எயிட்டி ஃபைவ் அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணோம் டேபிள்ஸ் படி. அப்போ ஃபைவ் டைம்ஸ், இப்போது டுவெல் கூட ஃபைவை மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டி, செவன்டீன் கூட ஃபைவை மல்டிப்ளை பண்ணால் எயிட்டி ஃபைவ். ஓகே, இப்போது ரெண்டுலேயும் பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது இல்லையா, பட் ஆனால் இங்கே கிவன் என்னது மைனஸ். அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பரை நெகட்டிவ் நம்பராக வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும், நமக்கு பாசிட்டிவ் சைனாக கிடைச்சிடும். நம்மளை பொறுத்த மட்டுக்கும் அது எப்படி இருக்கணுங்கிறது ரூல்ஸு, ரேஷனல் நம்பர்ஸு மல்டிபிள்ஸாக இருக்கணும், கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பரோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கணும் அனதர் ரேஷனல் நம்பர். ஸோ ஃபைவு ஃபைவு ஓகே. சைனும் எப்படி இருக்கணும், ரெண்டும் சேம் சைனோட உள்ள மல்டிபிள்ஸாக இருக்கணும், ஒன்று ப்ளஸ் சைன் மல்டிபிள்ஸாக இருக்கணும் இல்லைன்னா மைனஸ் சைனோட மல்டிபிள்ஸாக இருக்கணும். இப்போ இங்கே மைனஸ் ஃபைவோட மல்டிபிள்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது தான் ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் சிக்ஸ்டி, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் சாரி டுவெல் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி, சேம் சைனாக இருந்தால் சிக்ஸ்டி பக்கம் ப்ளஸ் சைன். ப்ளஸ் சைன்னால் நம்ம அதை போட்டு காமிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அப்படியே நம்ம நார்மலாக நம்பர் மட்டும் எழுதுனா போதுமானது. செவன்டீன் இன்ட்டு ஃபைவ் எயிட்டி ஃபைவ், இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ சேம் சைனாக இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இருந்து என்ன தெரியுது, இந்த ரெண்டும் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ், மைனஸ் டுவெல் பை மைனஸ் செவன்டீனும் சிக்ஸ்டி பை எயிட்டி ஃபைவும் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ அவங்க கொடுத்துருக்குற த்ரீ நம்பர்ஸில், த்ரீ பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் நமக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் என்ன இல்லை, ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் இல்லை. அது எதுனா மைனஸ் ஃபோர் பை மைனஸ் டுவெண்ட்டி அண்ட் ஒன் பை மைனஸ் ஃபைவ் ஆர் நாட் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைன் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப், இப்போ ஒரு த்ரீ சம்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன சொல்லியிருக்கிறேன், அதை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். லாஸ்ட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு காமன் ஃபேக்டரே எதுவுமே இருக்கக்கூடாது, நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். அது போக டிவைட் பண்ணி அந்த கிடைக்கிற லாஸ்ட்டு சிம்பிளிஃபைடு ஆன்சரில் டினாமினேட்டர் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். இந்த ரெண்டு ரூல்ஸை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு திங், காமன் ஃபேக்டர் வந்து ஒன் மட்டும்தான் இருக்கணும். செகண்டு, டினாமினேட்டர் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். நியூமினேட்டர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பை நைன்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட்டி சிக்ஸுக்கும் நைன்டி சிக்ஸுக்கும் காமன் டிவைசர் எது, தேர்ட்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் ரெண்டுக்கும் காமனான டிவைசர் சிக்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், மைனஸ் சிக்ஸால் டிவைட் பண்ணியிருக்கோம். ஏன் மைனஸ் சிக்ஸால் டிவைட் பண்ணோம், இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் மைனஸ் வருது. ஸோ அந்த மைனஸை ரிமூவ் பண்ணோன்னா இன்னொரு மைனஸ் நம்பரால் டிவைட் பண்ணுனா அது என்ன நம்பராக மாறிடும், ஆன்சர் பாசிட்டிவாக மாறிடும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் டிவைடு மைனஸ் பாசிட்டிவ். அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கிவனில் டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தால்
common factor la pottu divide pannumbodhu minus a pottu dhaan divide pannanum. So ipa 36 a 6 a divide panna 6 6 6 a 36 but different sign illaya 36 ku vande positive sign um 6 ku vande negative sign irukku different sign ah irundha answer la nama enna pannanum minus 96 ku negative sign um inga 6 ku negative sign irukku same sign irundha answer plus pa 96 a 6 ala divide panna 16 answer ipo 6 um 16 irukku idu rendum paarenga minus 6 by minus 6 minus 6 divided by 16 idukku common factor irukudu enna number 2 so 2 ala ena ipo nama sign ah potta mattukku change panniyaachu denominator namakku ipo positive ah vandutu ini vandu common factor 1 varra varaikku nama adha divide pananum appa 2 ala divide panna 3 sign வந்து இங்க மைனஸ் இங்க பிளஸ்ங்கறதனால இங்க ஆன்சர்ல மைனஸ் கொடுத்துறோம் then 16 at 2 ஆல டிவைட் பண்ணா 8 so -3/8ங்கறத இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நெக்ஸ்ட் -56/72 இப்ப -56/72ங்கறத பார்த்த உடனே இது 8 ஆல டிவைட் ஆகுற நம்பர் நமக்கு தெரிஞ்சிருது so 8 7 சார் 56 9 8 சார் 72 இப்போ டினாமினேட்டர்ல மைனஸ் இருக்கு அப்ப நாம என்ன பண்றோம் டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை -8 ஆல டிவைட் பண்றோம் இப்ப இங்க சேம் சைனா இருக்குிறதுனால ஆன்சர்ல ப்ளஸ் இதுலயும் -72 -8 சேம் சைனா இருக்குிறதுனால இங்க ஆன்சர்ல ப்ளஸ் இப்ப காமன் ஃபேக்டர் பாருங்க 7/9 க்கு 1 தான் காமன் ஃபேக்டர் இதுக்கு மேல வேற எந்த நம்பராலயும் இந்த ரெண்டுக்கு காமனா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் கிடையாது நெக்ஸ்ட் சம் 27/18 இப்ப இத பாத்தீங்கன்னா 9 ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் சோ 27 ஐ 9 ஆல டிவைட் பண்ணா 3 18 ஐ 9 ஆல டிவைட் பண்ணா 2 இங்க சைனோட ப்ராப்ளமே இல்ல because there is no sign in this rational number இந்த ரேஷனல் நம்பர்ல சைன் எதுவும் இல்லங்கறதனால நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி 3/2 னு போட்றலாம் நெக்ஸ்ட் மார்க் தி Mark the following rational numbers on a number line. இப்போ rational numbers number line ல mark பண்றது எப்படி? அப்படிங்கிறது கொண்டான sums கொடுத்திருக்காங்க. இப்போ first sum பாருங்க -2/3. Already rational number எப்படி நம்ம number line ல போடணும்ங்கறத பத்தி பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் நான் recall பண்றேன். மொத்தம் எத்தனை parts இருக்கு? சைன வந்து ஃபர்ஸ்ட் கவனிங்க எந்த சைடு நம்ம போடணுங்கிறத சைன் தான் டிசைட் பண்ணுது நம்பர் லைனில் ரைட் சைடு பாசிட்டிவ் சைன் இருக்குது ஜீரோவுக்கு ரைட் சைடில் ஜீரோவுக்கு ரைட் சைடில் பாசிட்டிவ் சைன் ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் சைன் இல்லையா இப்போ நம்ம ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் சைன் இருக்குது அப்போ கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை நம்ம எங்கே போடணும் நெகட்டிவ் சைடில் தான் நம்ம போடணும் முதல்ல சைடை டிசைட் பண்ணுங்கள் செகண்ட் என்ன டிசைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 இந்த 2/3 அப்படிங்கிற இந்த ஃப்ராக்ஷன் முதல்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு பாருங்கள் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னது டினாமினேட்டர் பெரிய நம்பராக இருக்கணும் கீழே இருக்கிற இந்த நம்பர் ஃப்ராக்ஷனில் கீழே இருக்கிற நம்பர் எப்படி இருக்கணும் கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கணும் எதை விட நியூமரேட்டரை விட நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் கிரேட்டராக இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்போனா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் அதை என்ன பண்ணணும் மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் இப்போ நமக்கு ப்ராப்பராக தான் இருக்குது ஸோ ப்ராப்பராக இருக்கும்போது இங்கே சைடில் மிக்சர் ஃப்ராக்ஷன் மாதிரி நம்பர்ஸ் வரும்ல அப்படி ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா இல்லை ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்போன்னா அது ஒன்கிற பார்ட்டை கூட இன்னும் ரீச் பண்ணலை பகுதியாக தான் இருக்குது முழுமையே அடையாத ஒரு குறை எண்ணாக தான் இது இருக்குது ஓகேவா அப்போ ஜீரோக்கும் ஒன்க்கும் நடுவில் உள்ள வேல்யூஸ் தான் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனுங்கிறதுல பின்னங்கள் எல்லாமே எங்கே வரக்கூடியது ஜீரோ எல்லா பின்னங்களும் சொல்லலை இதே இது மிக்சர் ஃப்ராக்ஷன் வந்தால் அது வேறு மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் மட்டும் ஒரே ஒரு ரேஷனல் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க அது எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு முதல்ல சைடை டிசைட் பண்ணுறோம் நெகட்டிவ் சைன்னு
அந்த சைனை பேஸ் பண்ணி நம்பர் லைனில் லெஃப்ட் சைடுன்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போது அது ரேஷனல் நம்பரில் டினாமினேட்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க, கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போது அதை பேஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் ஜீரோக்கும் மைனஸ் ஒன்க்கும் நடுவில் தான் அந்த ஃப்ராக்ஷன் இருக்குது. சரி, அதில் எந்த இடத்துல, தேர்ட் ஸ்டெப் அதுதான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இங்கே த்ரீ பார்ட்ஸ் இருக்குது. அதில் தான் டூங்கிற பார்ட்டை நீங்கள் குறிக்கணும். மொத்தம் த்ரீ பார்ட்ஸ் இருக்குது, அதில் செகண்ட் பார்ட்டை உங்களை டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி பிரிப்போம், த்ரீ பார்ட்ஸ்னால் ஜீரோலேருந்து மைனஸ் ஒன் வரைக்கும் ஒன் டூ த்ரீ, மொத்தம் த்ரீ பார்ட்ஸ். அப்போ நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெண்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரெண்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு எத்தனை பார்ட்ஸ் கிடைக்கிது, ஜீரோலேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு பார்ட்டு, ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் செகண்ட் பார்ட்டு, செகண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த மைனஸ் ஒன் வரைக்கும் தேர்ட் பார்ட். இப்போ மூணு பார்ட்டு கிடச்சிட்டு, இதில் எத்தனாவது பார்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது, டூ. ஸோ இது ஃபஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். அப்போ இந்த இடம் தான் எனது மைனஸ் டூ பை த்ரீ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், மைனஸ் எயிட் பை மைனஸ் ஃபைவ். ஓகே, இப்போ மைனஸ் எயிட் பை மைனஸ் ஃபைவ். இப்போ இதில் பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம எந்த சைடு போகிறதுங்கிறது நமக்கு ஆசிலேஷன் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு சைனில் இருக்கணும், ஒன்று ப்ளஸ் இருக்கணும் இல்லைன்னா மைனஸ் இருக்கணும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம், மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணுறோம். நியூமரேட்டரையும் மைனஸ் ஒன்னால், ஏன்னா ஒரு மைனஸ் நம்பரால் டிவைட் பண்ணாதான் டிவைட் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர்லேயும் நமக்கு மைனஸ், டிவைடண்டும் டிவைசரும் மைனஸ் இருந்தால் தான் கிடைக்கிற ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்கும். அதனால் நம்ம மைனஸ் ஒன்னால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணுறோம், கிடைக்கிற ஆன்சர் என்னது, எயிட் பை ஃபைவ். இப்போ இந்த எயிட் பை ஃபைவ்ங்கிறத செக் பண்ணுங்கள். இப்போ எயிட் பை ஃபைவ்ங்கிறது என்னது, பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஜீரோவுக்கு ரைட் சைடில் தான் நமக்கு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ ரைட் சைடு தான் நம்ம டினோட் பண்ண வேண்டிய ஃப்ராக்ஷன், மார்க் பண்ண வேண்டிய ஃப்ராக்ஷன் எங்கே இருக்குது, ரைட் சைடு. செகண்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக செக் பண்ண சொல்லியிருக்கேன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். டினாமினேட்டர் வேல்யூ வந்து பெரிய எண்ணாக இருக்கணும். ஸோ டினாமினேட்டர் வந்து இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஃபைவ். எதை விட பெரிய எண்ணாக இருக்கணும், நியூமரேட்டரை விட. இப்போ நியூமரேட்டர் எயிட்டு, இப்போது டினாமினேட்டர் அப்போ எப்படி இருக்குது, சின்ன எண்ணாக இருக்குது. அப்போ இது நாட் ஏ, திஸ் இஸ் நாட் ஏ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லை. அப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி மாற்றணும், நார்மல் டிவிஷன், எயிட்டை உள்ளே போட்டு ஃபைவை வெளியே போட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன்ட்டை இங்கே போடணும், ரிமைண்டரை இங்கே போடணும். ஸோ ஒன் த்ரீ பை ஃபைவ். இப்போ பாருங்கள், நம்ம நம்பர் லைனில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், ஒன் த்ரீ பை ஃபைவ். அதாவது போன இதில் ஜீரோக்கும் ஒன்க்கும் நடுவில் நெகட்டிவ் சைடில் பார்த்தோம். இப்போ ஒன் த்ரீ பை ஃபைவ்னா ஒன்க்கு அப்புறம்னு அர்த்தம். அப்போ நம்பர் லைனில் ஒன் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இந்த ஒன்க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் லைனில் தான் இந்த ஒன் த்ரீ பை ஃபைவை நம்ம டினோட் பண்ணணும். அப்போ எதுக்குள்ளே இருக்கும் ஒன் த்ரீ பை ஃபைவ்னா, எதுக்குள்ளே மீன்ஸ் ஒன்க்கும் டூக்கும் நடுவில், பிட்வீன். எந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும், ஒன்க்கு அப்புறம்தான் அந்த ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. அப்போது ஒன்க்கும் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், சரியா? அப்போ மொத்தம் எத்தனை ஸ்பேஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கணும். எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம கொடுக்கவே, ஃபைவ். இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனில் உள்ளதை வச்சு தான் நீங்கள் பார்ட்ஸ் பிரிக்கணும். ஒன் த்ரீ பை ஃபைவ், மொத்தம் எத்தனை பார்ட்ஸு, ஃபைவ் பார்ட்ஸ். அப்போ ஒன்க்கும் டூக்கும் நடுவில் உள்ள இடத்த ஃபைவாக பிரிக்கணும்னா ஃபோர் பாயிண்ட்ஸ் வச்சாலே போதும். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் பார்ட்ஸ். தட் மீன்ஸ் ஃபோர் பாயிண்ட் வைக்கும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருது, ஃபைவ் பார்ட்ஸ் கிடச்சிருது. அப்போ இதில் எத்தனாவது பார்ட்டை நம்ம டினோட் பண்ணணும், மார்க் பண்ண வேண்டியது, த்ரீ. மிக்சர் ஃப்ராக்ஷனில் கண்டுபிடிச்ச அந்த ஒன் த்ரீ பை ஃபைவ்ல இருக்கக்கூடிய அந்த த்ரீயை தான் இங்கே நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைவ் பை மைனஸ் ஃபோர். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் ஒன்னை எடு, மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணணும். இந்த மைனஸை எடுக்கிறதுக்கு
நியூமரேட்டரையும் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணணும், டினாமினேட்டரையும் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணணும். ஏன்னா நியூமரேட்டரில் மைனஸ் வந்தால் ப்ராப்ளம் இல்லை, டினாமினேட்டரில் தான் நமக்கு மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஃபைவை மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணால் மைனஸ் ஃபைவ், ஃபோரை மைனஸ் ஃபோரை மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணால் ப்ளஸ் ஃபோர். ஏன்னா சேம் சைன். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு கிடச்சிருக்கு. இப்போது கீழே இருக்கிற நம்பர் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், கிரேட்டர் ஃபைவை விட. சைனை வச்சு நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஃபைவ் பை ஃபோர்னு மட்டும் பாருங்கள். சைன் வந்து நம்ம எந்த சைடு நம்பர் லைனில் மார்க் பண்ணணுங்கிறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல சைனை பார்க்குறோம். மற்றபடி இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரில் எது கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கணும், டினாமினேட்டர் தான் கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம சம ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனால் இப்போ இங்கே டினாமினேட்டரில் கிரேட்டஸ்ட் நம்பர் இல்லை. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ ஃபோரை வெளியே போட்டு ஃபைவை உள்ளே போட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, கோஷன்ட் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர். ரிமைண்டர் வரக்கூடிய ஒன்னை நியூமரேட்டரில் போட்டுருதீங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, இங்கே மைனஸ் சைனில் இருக்கிறதுனால மைனஸ் ஒன் ஒன் பை ஃபோர். இப்போது நீங்கள் நம்பர் லைனில் எந்த சைடு டிசைட் பண்ணணும், மைனஸ் சைடு, தட் மீன்ஸ் ஜீரோக்கு லெஃப்ட் சைடு. அது எந்த இட ரெண்டு நம்பருக்கு நடுவில் நம்ம இந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத அடுத்தது பார்க்கணும். ஒன் ஒன் பை ஃபோர் தட் மீன்ஸ் ஆஃப்டர் ஒன், ஒன்க்கு அப்புறம், ஒன்க்கு அப்புறம்னா மைனஸ் சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடாக தான் போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்க்கு அப்புறம்னே இந்த சைடு ரைட் சைடு வந்துடக்கூடாது, மைனஸ் ஒன்னா லெஃப்ட் சைடாக தான் போகும். அப்போ மைனஸ் ஒன்க்கும் அதுக்கு அடுத்த நம்பர் என்னது, மைனஸ் டூ, இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இடத்துல தான் இந்த ஒன் ஒன் பை ஃபோரை நம்ம மார்க் பண்ணணும். அதில் ஒன் ஆல்ரெடி இங்கே இருக்குது, நம்ம மார்க் பண்ண வேண்டிய ஏரியா. இப்போ இன்னொன்று என்னது, மைனஸ் ஒன்க்கு அப்புறம் எந்த ஏரியா, ஒன் பை ஃபோர். அப்போ ஒன் பை ஃபோர்னால் மொத்தம் எத்தனை பார்ட்ஸு, ஃபோர் பார்ட்ஸ். அப்போ மைனஸ் ஒன்க்கும் மைனஸ் டூக்கும் நடுவில் ஃபோர் பார்ட்ஸாக பிரிக்கணும், ஒன் டூ த்ரீ, இது வரைக்கும் ஃபோர் பார்ட்ஸ் ஆகிட்டு. அதில் எத்தனாவது பார்ட்டு, ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம ஆர்வ் பண்ணியிருக்கோம், இதுதான் மைனஸ் ஒன் ஒன் பை ஃபோர். ஒன் பை ஃபோர் மட்டும்னு போட்டுலாதீங்க, ஏன்னா அது மைனஸ் ஒன்க்கு அப்புறம் வர்றதுனால இந்த இடத்துக்கு வேல்யூ என்ன, மைனஸ் ஒன் ஒன் பை ஃபோர். மிக்சட் ஃப்ராக்ஷன்லேயும் எழுதலாம், அதை எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேயும் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பாரிசன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ்னுடைய கம்பாரிசன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸில் ரெண்டு நம்பர்ஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிங் டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் வித் ஆப்போசிட் சைன்ஸ், வேறு வேறு சைன் வச்சு, அதாவது பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.3 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு டைப்புக்கு இது எக்ஸாம்பிள், 5/17 அண்ட் -10/19. அப்போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5/17 பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர், -10/19 நெகட்டிவ் ரேஷ்னல் நம்பர். அப்போது பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டரா நெகட்டிவ் நம்பர் கிரேட்டரான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் தான் கிரேட்டர்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் 5/17 இஸ் கிரேட்டர் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். 5/17 இஸ் கிரேட்டர் தேன் -10/19. ஏ, சின்ஸ் பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் நெகட்டிவ் நம்பர். தென் டைப் டூ, அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் ஒன். ஃபஸ்ட்டு டைப்பில் ஜஸ்ட்டு பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பரையும் நெகட்டிவ் ரேஷ்னல் நம்பரையும் கொடுத்து எது கிரேட்டர்னு கேட்டால் ரெண்டுமே முதல்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 17 டினாமினேட்டர் ஹையஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இங்கே 19, நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் ஹையஸ்ட்டாக இருக்கணும். நெகட்டிவ் சைனும் பாசிட்டிவ் சைனும் இருந்தால் பாசிட்டிவ் தான் கிரேட்டர். ஸோ அதை நம்ம சொல்லிடலாம். செகண்ட் மாடல் டைப் டூ, அதுவும் கம்பேரிங் டூ ரேஷனல் நம்பர்ஸ் தான், ரெப்ரசன்டட் பை டூ ஃப்ராக்ஷன்ஸ் வித் சேம் டினாமினேட்டர்ஸ். ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுக்குறாங்க பட் சேம் டினாமினேட்டர். பாருங்கள், கம்பேர் 1/3 அண்ட் 4/3. இப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர் ரெண்டுமே பாசிட்டிவ் சைன். இதுக்கு முந்தின ஃபஸ்ட்டு டைப் வந்து ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சைன். டினாமினேட்டரும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ த்ரீ பார்ட்ஸில் இது ஒன் பார்ட், இங்கே த்ரீ பார்ட்ஸில் ஃபோர் பார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃப்ராக்ஷன்ஸில்
denominators வந்து same-ஆ இருக்குது அப்போ same-ஆ இருக்கும்போது எது greater அப்படினு நம்ம பார்க்கணும் compare numerator denominator வந்து same ஆயிருச்சுல சோ numerator-அ மட்டும் செக் பண்ணுங்க 1 பெருசா 4 பெருசா 4 so 4 by 3 is greater than 1 by 3 1 by 3 ஐ விட 4 by 3 தான் greater அப்படி நம்ம எழுதிட்டு 4 by 3 சிம்பல் போட்டு காமிக்கணும் greatest number எதுவோ அத பார்க்க அந்த arrow-வை நீங்க இந்த arrow mark-னுடைய highest space இருக்குல்ல இந்த இடம் ஸ்பேஸ் கம்மி ஆயிடு இங்க தான் ஸ்பேஸ் எப்படி இருக்கு விரிஞ்சி இருக்கு சோ எப்பவுமே இந்த சைன் போடுறதுல இன்னும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்க தான் செய்து சோ அதுக்காக இத நான் உங்களுக்கு சொல்றேன் greatest number எங்க இருக்கோ அத பார்க்க greatest part ஸ்பேஸ் எங்க greatest-ஆ இருக்கு இங்க எல்லாம் ஸ்பேஸ் கம்மியா இருக்கு இங்க ஸ்பேஸ் ಜಾஸ்தியா இருக்கு அப்ப ஸ்பேஸ் ಜಾஸ்தியா இருக்கிற ஏரியா greatest number-ஐ பார்க்க இருக்கணும் இதே இத நீங்க 1/3 வந்து lesser-னு நீங்க சொல்லியும் எழுதலாம் 4/3 பெரியதுன்னு சொல்லலாம் 1/3 சின்னதுன்னு சொல்லலாம் எப்படி சொன்னாலும் ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் மீனிங் அப்ப நம்ம 1/3 வந்து லெஸ்ன்னு சொல்லணும்னா கிரேட்டஸ்ட் பார்க்க தான நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லிருக்கேன் ஹையஸ்ட் ஸ்பேஸ் அப்ப அதே சிம்பல மாத்தி எடுத்து போட்டுட்டா போச்சு 1/3 இஸ் லெஸ் தென் 4/3 ஓகே நெக்ஸ்ட் இப்போ டைப் 2 பார்த்தாச்சு அடுத்து டைப் 3 comparing two rational numbers represented by two fractions with the different denominators இப்போ ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ் வந்து ரெண்டு ரேஷனல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது பட் டினோமினேட்டர் எப்படி இருக்குதா டிஃப்ரெண்ட் ஆன டினோமினேட்டர் கம்பேர் 3/4 அண்ட் 5/6 இப்போ 3/4 5/6 ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ண சொன்னதுல இப்போ டினோமினேட்டர் பாருங்க இங்க 4 இருக்கு இங்க 6 இருக்கு சேம் டினோமினேட்டர்னா நம்ம நியூமரேட்டரை வச்சு மட்டும் சொல்லிரலாம் சைன் இருந்தா சைனை வச்சு மட்டும் சொல்லிரலாம் இப்போ அதுக்கு வழியே இல்ல ஸோ டினாமினேட்டர்ஸ் வந்து இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் எதுக்காக ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் நியூமரேட்டரை பேஸ் பண்ணி எது கிரேட்டஸ்ட்டு ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம் அப்போது எல்சிஎம் ஃபார் 4 அண்ட் 6 ஃபோருக்கும் சிக்ஸுக்கும் எல்சிஎம் என்ன 4,6 2-ஆல் அதை டிவைட் பண்ணுறோம் அப்படி தானே எல்சிஎம் எடுக்கும்போது இப்படி தானே பண்ணுவீங்க 2 2 காமன் ஃபேக்டரை வச்சு 2 2 4 3 2 6 அப்புறம் இது எல்லாமே 1 தான் காமன் ஃபேக்டர் அதனால் நம்ம இதுலேருந்தே மல்டிப்ளை பண்ணிடலாம் 2 2 4 4 3 12 ஸோ எல்சிஎம் இஸ் 12 இப்போ எல்சிஎம் 12 வந்திருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஃப்ராக்ஷனை 3/4 5/6 இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன்லேயும் இருக்கக்கூடிய டினாமினேட்டராக 12-ஆக மாற்றணும் அதுக்காக தான் நம்ம எல்சிஎம்ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ 4-ஐ வந்து 12-ஆக மாற்றணும்னா என்ன செய்யலாம் அது கூட 3-ஐ மல்டிப்ளை பண்ணால் 12-ஆக மாறிடும் 4 கூட மட்டுமா 3-ஐ மல்டிப்ளை பண்ணோம் நோ நம்ம இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஒரு ஃப்ராக்ஷனில் உள்ள டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அதோட நியூமரேட்டரையும் சேர்த்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் அது ப்ராப்பரான ஒரு ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸாக கிடைக்கும் ஈக்குவலன் ஃப்ராக்ஷனாக நம்ம மாற்றுறோம் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம் ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது 4 12-ஆக மாறணும்னா 3-ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் மாறும்னு நமக்கு தெரிஞ்சாச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதோட நியூமரேட்டரையும் 3-ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 3 3 9 இங்கே 4 3 12 9/12 ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை மாற்றிட்டோம் இப்போ செகண்ட் ஃப்ராக்ஷன் பாருங்கள் 5/6 இப்போ இந்த 6 12-ஆக மாறணும்னா இது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும் 2 அதே 2-ஐ தான் நம்ம நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 5 2 10 6 2 12 இப்போ நமக்கு ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கும் டினாமினேட்டர் 12 இருக்கிற மாதிரி ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்மளால் கம்பேர் பண்ண முடியுமா முடியாதா எஸ் வி கேன் 9/12 10/12 இதில் எது கிரேட்டஸ்ட்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம் 9-ஆ 10-ஆன்னு கேட்டால் 10 ஸோ 10/12 இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தேன் 9/12 திரும்ப நீங்கள் இது வந்து நம்ம ஈக்குவலன் ஃப்ராக்ஷனை போட்டு கம்பாரிசனுக்காக கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஆனால் சம்மில் கிவன் என்னது 10/12 எங்கேருந்து வந்தது 5/6 ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சதை வச்சு நீங்கள் எழுதிட்டு அகைன் யூ ஹாவ் டு ரீரைட் இட் வித் அ கிவன் நம்பர்
கொடுத்துருக்கிற நம்பர் என்னவோ சம்மில் அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். 10/12 ஃபைவ் பை சிக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 9/12 பதிலாக 3/4 அப்படின்னு போடணும். அப்புறம் மெத்தட் இன்னொரு மெத்தட்னு சொல்லியிருக்கேன், சிம்பிளில் போட சொல்லியிருக்கேன். எந்த ஃப்ராக்ஷன் கிரேட்டஸ்டோ அந்த டைரக்ஷன் எங்கே அதிகமான ஸ்பேஸ் இருக்கோ அந்த சிம்பிளில் அந்த ஸ்பேஸ் கிரேட்டஸ்ட் நம்பரை பார்க்க தான் இருக்கணும். அப்போ 5/6 கிரேட்டர் தேன் 3/4 அல்லது 3/4 இஸ் லெஸ் தேன். இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் எந்த சைடு இருக்கோ அதை பார்க்க தான் அந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் 4. ஃபஸ்ட்டு டைப் பார்த்துட்டோம், ஜஸ்ட்டு சைன் வச்சுருந்தது, பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன்னு. செகண்ட் டைப்பு என்ன பார்த்தோம் நம்ம, ஃபஸ்ட்டு டைப்பில் சைனை பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. செகண்ட் டைப்பில் ரெண்டுக்கும் உள்ள டினாமினேட்டர் சேமாக இருந்தது, நியூமரேட்டராக மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் சொன்னோம். தேர்ட் டைப்பில் டினாமினேட்டர் அவங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க, நம்ம என்ன பண்ணணும், அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்கிட்டு அப்புறம் கம்பேர் பண்ணி எது கிரேட்டஸ்ட்னு சொன்னோம். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோர்த்து டைப்பு கம்பேரிங் டு ரேஷனல் நம்பர்ஸ் தட் ஆர் நாட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயே இருக்காதான், அப்போ நம்ம தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வர தெரியுமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா கண்டிப்பாக டினாமினேட்டரில் நெகட்டிவ் நம்பர் இருக்கவே கூடாது. அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பரே எப்படி இருக்குன்னு, டினாமினேட்டரில் நெகட்டிவ் நம்பர் தான் இருக்குது. அப்போது 9/-4 அண்ட் -2/3 கொடுத்துருக்காங்க. இப்போ 9/-4ங்கிறது நாட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், ஸோ கன்வெர்ட் இட் இன்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். மாற்றணுன்னா என்ன பண்ணணும், அதோடைய டினாமினேட்டரை -1 மல்டிப்ளை பண்ணனா போதுமானது. ஏன்னா ஒரு மைனஸ் நம்பர் கூட இன்னொரு மைனஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் நம்பர் கிடைச்சிடும். ஆனால் டினாமினேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாமா ரேஷ்னல் நம்பரில்? ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தால் ரேஷ்னல் நம்பரில் அல்லது ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் என்ன பண்ணுறீங்களோ அதே விஷயத்தை நியூமரேட்டர்லேயும் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், -4 கூட -1 மல்டிப்ளை பண்ணுறோம் டினாமினேட்டரில், அதே இதை நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ நியூமரேட்டரில் என்ன ஆகுது, +9 வந்து -9 மாறிடுது. எதனால், 9ல ப்ளஸ் சைன் இருக்குது. நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணுற நம்பர் -1, அப்போ டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் இங்கே மைனஸ். ஸோ -9/-4 × -1 இங்கே ரெண்டும் சேம் சைன், அப்போ இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ இப்போ ரெண்டும் என்ன ஆயிட்டு, நார்மலாக நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரூல்குள்ளே வந்துடுச்சு. நியூமரேட்டர் பாசிட்டிவ் சைனாகவும் இருக்கலாம் நெகட்டிவ் சைனாகவும் இருக்கலாம், ஆனால் டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக பாசிட்டிவ் சைனாக தான் இருக்கணும். இப்போ அந்த சைனுக்கு நம்ம மாற்றிட்டோம். இப்போ -9/4 -2/3 கம்பேர் பண்ணணும் செகண்ட் ஸ்டெப். அப்படி பார்த்தா இப்போ அடுத்த விஷயம் என்ன இருக்குது, டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே 4 இருக்குது இங்கே 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துடணும். நமக்கு தான் ஈக்குவலன் ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியும்ல, அந்த ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கணும், எல்சிஎம்மை பேஸ் பண்ணி. அப்போ 4-3 காமன் ஃபேக்டர் கிடையாது, காமன் ஃபேக்டர் இல்லைன்னா வி ஹவ் டு மல்டிப்ளை தட் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிடணும் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு. அப்போ 4-3 மல்டிப்ளை பண்ணிட்டா எல்சிஎம் என்னது, 4 × 3 = 12. இப்போது 12 வர்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ராக்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. -9/4 இந்த டினாமினேட்டரில் 4 வந்து எதாக மாறணும், 12 மாறணும். மாறணும்னா அது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், 3. அப்போ டினாமினேட்டரை மட்டும் 3 மல்டிப்ளை பண்ணக்கூடாது, நியூமரேட்டரையும் சேர்த்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -9 கூட 3 சேர்ந்தால் மல்டிப்ளை பண்ணால் -27, 4 × 3 = 12. அகைன் இங்கே -2/3 ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், 4 மல்டிப்ளை பண்ணால் 3 × 4 நமக்கு 12 கிடச்சிடும். ஸோ சேம் 4 நியூமரேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ -2 × 4 - 8. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆகிட்டா, இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா, -27/12 இங்கே -8/12. டினாமினேட்டர் ரெண்டும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் நமக்கு இருக்குது. எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில், ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ சேம் டினாமினேட்டர் வந்தாச்சு, இனி நியூமரேட்டரில் எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கணும். -27 இங்கே -8, ரெண்டு நியூமரேட்டருமே என்ன சைனில் இருக்குது, மைனஸ் சைனில் இருக்குது. எப்போதுமே மைனஸில் சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர்.
மைனஸில் வந்து சின்ன நம்பர். ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போக 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 நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோக்கு அடுத்தது என்னது மைனஸ் ஒன், அப்புறம் மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ. அப்போ அப்படியே என்ன ஆகுது, மைனஸ் வேல்யூ வந்து தள்ளி லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டே இருக்குது. அப்போ மைனஸில் எப்போதுமே எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதுதான் கிரேட்டர். அப்போ மைனஸ் எயிட் பெருசா மைனஸ் டுவெண்ட்டி செவன் பெருசான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், மைனஸ் எயிட். ஸோ இங்கே மைனஸ் எயிட் பை டுவெல் இஸ் டு த ரைட் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டுவெல். மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டுவெலுக்கு ரைட் சைடில் எயிட் இருக்கிறதுனால நம்பர் லைனில் மைனஸ் எயிட் பை டுவெல் தான் கிரேட்டர் தேன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டுவெல் அப்படிங்கிறத போட்டு சிம்பிள்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிடுறீங்க. மைனஸ் எயிட் பை டுவெல்வுங்கிறது தான் கிரேட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு இன்னொன்று என்ன பண்ணிடணும், மைனஸ் டூ பை த்ரீ இஸ், அது ஏன் நம்ம டூ பை த்ரீயால் அதை மென்ஷன் பண்ணுறோம், ஏன்னா அவங்க கிவன் சம் வந்து நமக்கு என்னது நைன் பை ஃபோர், டூ பை த்ரீ தான் நமக்கு கொடுத்துருந்த சம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை ரீரைட் பண்ணி எழுதணும். மைனஸ் டூ பை த்ரீ இஸ் கிரேட்டர் தேன் நைன் பை மைனஸ் ஃபோர். எயிட் பை மைனஸ் எயிட் பை டுவெல்வுன்னு அப்படி நம்ம எல்சிஎம்மாக கன்வெர்ட் பண்ண ஈக்குவலன் ஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடாது. என்ன செய்யணும், கண்டிப்பாக ஆன்சர் எடுத்து எழுதும்போது ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம சம்மில் உள்ள அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம ஈக்குவலன் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணுமே தவிர, பட் தட் இஸ் நாட் எ ப்ராப்பர் சொல்யூஷன். ஏன்னா கொடுத்துருக்கிற சம்மில் என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அந்த இடத்துல மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணி கிரேட்டர்னு எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம். ரைட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசனிங் ஆர்டர் அண்ட் டிசனிங் ஆர்டர். இப்போ இந்த ரேஷனல் நம்பர்ஸை அசனிங் ஆர்டர்லேயும் டிசனிங் ஆர்டர்லேயும் எழுத சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைவ்லேயும் பாருங்கள் எல்லா இதில் டினாமினேட்டர்லாம் எங்கெங்கே மைனஸ் இருக்குதுன்னு பாருங்கள், அதை வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம இதை மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் செவன் வந்துடும், மைனஸ் டென்னை மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் டென் வந்துடும் இல்லையா. அப்போனா என்ன அர்த்தம், இந்த மைனஸ் வந்து நியூமரேட்டருக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபோர்டீனை வந்து இந்த மைனஸ் நம்பர் ஷிஃப்ட் ஆகலை, உங்களுக்கு ஜஸ்ட்டு ஞாபகத்தை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, உங்கள் மெம்மரியில் வைக்கிறதுக்காக சொன்ன விஷயந்தான் இது. மற்றபடி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரதா இருந்தால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது இது மைனஸ் செவன் பை டென்னு மாறிடும், இது மைனஸ் ஃபோர்டீன் பை தேர்ட்டி. அப்போ ஃபஸ்ட்டு ரைட் த நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், நார்மலாக இதிலெல்லாம் நியூமரேட்டர்லாம் மைனஸ் இருந்ததுனால அது அப்படியே எழுதிடலாம். எந்த ரெண்டு நம்பரில் டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது, செவன் பை டென்லேயும் ஃபோர்டீன் பை தேர்ட்டிலையும் தான். அதை நம்ம மைனஸ் ஒன்னால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் செவன், மைனஸ் டென்னை மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் டென். சேம் தான் இங்கேயும், ஃபோர்டீனை மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபோர்டீன், மைனஸ் தேர்ட்டிக்கு மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் தேர்ட்டி. இப்போது ஃபைவ் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டீன் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கணும். இந்த எல்லா நம்பரையும் சேர்த்து எல்சிஎம் எடுத்துட்டு அந்த எல்சிஎம் வேல்யூ எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம அரைவ் பண்ணணும். இப்போ ஃபைவ் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டின்னா ஃபைவால் எல்லா நம்பர்ஸும் டிவைட் ஆகும். இப்போ ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ், டூ ஃபைவ் சார் டென், ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி, சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி, த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன். அடுத்தது டூவால் டிவைட் பண்ணணும், ஒன்னை டூவால் டிவைட் பண்ண முடியாது, ஸோ ஒன் அப்படியே போட்டுதும். டூவை டூவால் டிவைட் பண்ண முடியும், ஒன் டூ இஸ் டூ. ஃபோரை டூவால் டிவைட் பண்ண முடியும், டூ டூ சார் ஃபோர். சிக்ஸை எஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ். த்ரீயை டிவைட் பண்ண முடியாது, ஸோ த்ரீயை அப்படியே போட்டுதும். இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு த்ரீ இருக்குது, அப்போ ரெண்டு த்ரீக்கும் காமனான ஃபேக்டர் என்னது, த்ரீ. அதனால் மறுபடி இந்த இதில் உள்ள நம்பர்ஸை த்ரீயால் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது ஒன் ஒன் டூ இதெல்லாம் டிவைட் பண்ண முடியாதுங்கிறதுனால அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. த்ரீயை த்ரீயால் டிவைட் பண்ணால் ஒன், ஒன் த்ரீ இஸ் த்ரீ, ஒன் த்ரீ இஸ் த்ரீ. இப்போ இனிமேல் இதுக்கு காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லாததுனால டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபைவ் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஒன் இன் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான். ஸோ அதனால் டேரெக்டாக டூவை மட்டும் எழுதிக்கிறேன், இன்ட்டு டூ ஈக்குவல் டூ உங்களுக்கு ஆன்சர் என்ன, சிக்ஸ்டி. ஃபைவ் டூ சார் டென், டென் த்ரீ சார் தேர்ட்டி, தேர்ட்டி டூ சார் சிக்ஸ்டி. இப்போ எல்சிஎம் சிக்ஸ்டீன் வந்தாச்சு.
இந்த 60 தான் இனிமேல் ஒவ்வொரு நம்பரோடைய டினோமினேட்டரா இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா மாற்ற போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் -3/5 இந்த 5 60-ஆ மாறணும்னா இது கூட எதை மல்டிப்ளை பண்ணனும் 12 சோ டினோமினேட்டரியும் நியூமரேட்டரியும் 12 ஆல மல்டிப்ளை பண்றோம் 3 12 ஆர் 36 சைன் வந்து மைனஸ் இருக்கனால மைனஸ் ஹியர் 5 12 ஆர் 60 அப்ப ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் -36/16 கிடைச்சாச்சு செகண்ட் 7/10 10-ஐ 60-ஆ மாத்தணும்னா 6 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப இங்க நியூமரேட்டர் டினோமினேட்டர் ரெண்டையும் 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 7 6 ஆர் 42 10 6 ஆர் 60 தேர்ட் -15/20 இப்போ 20-ஐ 60-ஆ மாத்தணும்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்போ அதே 3 ஆல நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணா -15 × 3 - 45 20 × 3 = 60 ஸோ -45/60 இந்த ஃப்ராக்ஷனையும் மாற்றியாச்சு அடுத்தது -14/30 ரைட் ஸோ அப்போ அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும் இங்கே 14-ஐ 2 ஆல மல்டிப்ளை பண்ணால் -28 நெக்ஸ்ட்டு -8/15 அப்போ 15 கூட எதை மல்டிப்ளை பண்ணுறோம் 4 ஆல மல்டிப்ளை பண்ணால் 60 இங்கே 8 கூட 4-ஐ மல்டிப்ளை பண்ணால் 32 -32 இப்போ நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் 60-ங்கிறத பேஸ் பண்ணி கிடைச்சாச்சு -36/60 -42/60 -45/60 -28/60 -32/60 அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் எழுதிட்டு இனி டினாமினேட்டர் எல்லாம் சேம் ஆயிடுச்சு இல்லையா இனிமேல் இதில் எது சின்ன நம்பரோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும் எது பெரிய நம்பரோ அதை லாஸ்ட்டுக்கு அப்படியே கொண்டு போகணும் இதை தான் என்ன சொல்கிறோம் அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை ஏறு வரிசைனா கீழே இருந்து தானே ஏற முடியும் அசெண்டிங் ஆர்டர் ஏ நம்ம ஏற தான் செய்யணும் ஸோ அப்போ சின்ன நம்பர்லேருந்து நீங்கள் பெரிய நம்பருக்கு போகணும் எப்போதும் சொல்லியிருக்கேன் மைனஸ் நம்பரில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு நம்ம பாசிட்டிவில் சொல்கிறோமோ அது மைனஸில் இருந்தால் அதுதான் இருக்கிறதுலையே லோயஸ்ட் அது நம்பர் லைனில் பார்த்தாலும் அந்த நம்பருக்கு ரைட் சைடில் தான் மற்ற நம்பர்ஸ் இருக்கும் இப்போ நம்ம நம்பர் லைனே இப்படி தானே வரும் உங்களுக்கு -45 -42 -36 -32 இப்படி தான் நமக்கு நம்பர் லைன்லேயும் வரும் ஸோ நம்ம இருக்கிறதுலையே எது கிரேட்டஸ்ட் நம்பர் 45ங்கிறது பாசிட்டிவில் கிரேட்டஸ்ட்டு அதுதான் நெகட்டிவில் நம்ம -45னு சொன்னால் அதுதான் இருக்கிறதுலையே சின்ன நம்பர் அப்போ அதுக்கடுத்தது -42 தென் -36 ஆஃப்டர் தட் -32 தென் -28 அது அவ்வளோத்தையும் நம்ம எழுதிடுறோம் அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் எங்கே இருக்குது அசெண்டிங் ஆர்டரில் லாஸ்ட்டில் தான் இருக்கும் அப்போ அந்த ஹையஸ்ட் ஸ்பேஸு இந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுடணும் அப்படியே விடலாமா இருக்கக்கூடாது ஏன்னா இது அவ்வளோவுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்போ இந்த ஒவ்வொரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸுக்கும் கிவன் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்து அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் அகெயின் ரீரைட் பண்ணி எழுதிக்கணும் அதுக்கடுத்தது உங்களுக்கு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க டிசைனிங் ஆர்டர்லேயும் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் டிசைனிங் ஆர்டர்னால் என்னது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் டவுன் மேலே இருந்து கீழே டி ஃபார் டவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மேலே இருந்து கீழே அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அப்போ இங்கே எழுதுன அதே ஆர்டரை அப்படியே ரிவர்ஸில் எடுத்து எழுதிட்டா உங்களுக்கு டிசைனிங் ஆர்டர் கிடச்சிடும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் திரும்ப அதோடைய ஒரிஜினல் ஃப்ராக்ஷன்ஸையும் போட்டு எடுத்து எழுதிடணும் சைன் வந்து எங்கே கிரேட்டஸ்ட் நம்பரோ அதை பார்க்க தான் இந்த ஹையஸ்ட் ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இதுதான் டவுன் தானே சொல்லியிருக்கேன் டி ஃபார் டவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பருக்கு எழுதுறோம் ஸோ இந்த மாதிரி சைனில் ஞாபகம் வச்சு கரெக்டாக போடுங்க ஃபைனலாக ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் மட்டும் நம்ம ஆன்சர் கொடுத்துடக்கூடாது கிவன் ஃப்ராக்ஷன் என்னவோ அதை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சரை எழுதணும் ஓகேவா ஸோ ஸ்டில் நவ் we have discussed இதை பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கணும் அபவுட் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷ்னல் நம்பர் இல்லையா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரேஷ்னல் நம்பர்ஸ்னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்தோம் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன ஈக்குவலன்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன ஒரு ரேஷ்னல் நம்பர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லனா எப்படி இருக்கணும் டினாமினேட்டர் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும் அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கணும்னு பார்த்தோம் ஸோ இது மெயினான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்போதும் நம்ம ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது ஆஃப்டர் தட் கம்பேரிசன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸையும் நம்ம பார்த்தோம் ரெண்டு ரேஷ்னல் நம்பர் கொடுத்து கம்பேர் பண்ணதையும் பார்த்தோம் இன்னொன்று 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறதையும்
பார்த்தாச்சு. இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே சில்ட்ரன், பாய், சி யூ நெக்ஸ்ட்.